நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பூஜா குமாரி, இவருடைய தோழிதான் சப்னா வர்மா. இருவருமே தன்பால் சேர்க்கையாளராக இருந்த நிலையில்தான் யாருக்கும் தெரியாமல் திருமணமும் செய்து கொண்டனர். இந்நிலையில்தான் சமீபத்தில் பூஜாவுக்கு குடும்பத்தார் கட்டாயப்படுத்தி பீகாரை சேர்ந்த அங்கித் என்ற இளைஞனை திருமணம் செய்தும் வைத்தனர். திருமணத்தின் போது சப்னாவுடன் தனக்கு உள்ள உறவு குறித்து அங்கித்திடம் பூஜா கூறிய நிலையில் முதலில் அவருக்கு ஆதரவாக பேசிய அங்கித் பின்னர் அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து திருமணமான 10 நாட்களிலேயே சப்னாவை தேடி வந்த பூஜா அவருடன் சேர்ந்து தனி வீட்டில் வாழத் தொடங்கினார். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் பூஜா மற்றும் சப்னா அங்கித் ஆகியோரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்தனர். அப்போது பூஜா தனது முடிவில் உறுதியாக இருந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அங்கித் தானாக முன்வந்து அவரை சப்னாவிடமே ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். கடந்த 2018 உச்சநீதிமன்றம் ஓரிணை சேர்க்கை திருமணத்திற்கு அங்கீகாரம் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.